ஜூன் 3 2011 பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் அமெரிக்கன் CNN இந்த மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸ் அல்கொய்தா தீவிரவாதியை பார்த்து வேற லெவலில் கலாய்ச்சிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு கலாய்ச்சிட்டு இருந்துச்சுன்னா லண்டனில் இருக்கிற சின்ன குழந்தைங்க கூட அல்கொய்தாவை பார்த்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நியூஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அல்கொய்தா தீவிரவாதிகளே பேசாமல் பாமை தயாரிக்கிறத விட்டுட்டு ஏதாவது பேக்கரி ஷாப் ஆரம்பிச்சு அதில் கப் கேக் விற்க போயிருங்கன்ட்டு. அடே தீவிரவாதிகளை பார்த்து பயப்படதாண்டா செய்வாங்க, இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் MI6. அது என்னடா MI6ன்னு கேட்டிங்கன்னா MI6 இந்தியாவுக்கு ரா, அமெரிக்காவுக்கு FBI, அதே மாதிரி பிரிட்டிஷில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் தான் MI6. இவங்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிற ரா ஏஜென்ட்ஸ் மாதிரி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள்லாம் தன் நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை MI6 அல்கொய்தா தீவிரவாதிகளோட வெப்சைட்டை ஹேக் பண்ணிடுச்சு. இதெல்லாம் நார்மல் தானடா, தீவிரவாதி கவர்மெண்ட் வெப்சைட் ஹேக் பண்ணுறதும் கவர்மெண்ட் தீவிரவாதியோட வெப்சைட்ஸ் ஹேக் பண்ணுறதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி MI6 என்ன பண்ணிச்சுன்னா அதில் இருந்த பாம் மேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணாங்க. இதில் தகு என்னன்னா பாம் மேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு கப் கேக் செய்கிறது எப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணாங்க. ஜப்பானோட உணவு பழக்கம், ஜப்பான்காரங்க பாம்பை அடித்து சாப்பிடுவாங்க, தேலை கொன்று சாப்பிடுவாங்க, இப்படி கண்டதையும் அடித்து கொன்று சாப்பிடுவாங்கன்னு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவங்க விட்டு வைக்காததில் ஒன்று திமிங்கலம். சாதாரண திமிங்கலம் தானடா, சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. திமிங்கலம் அதிகமாக கடலில் இருக்கிறதுனால தான் நைட்ரஜன் கூடுது, கடல் உயிரினங்களும் பாசிகளும் அந்த நைட்ரஜன் வச்சு வாழுது. இதை பார்த்த உலக மக்கள் ஜப்பான் சாப்பிட்ற திமிங்கலத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அதனால ஜப்பான் மக்களுக்கு தெரியாமல் இல்லீகலாக ஐஸ்லாண்டுக்கிட்ட இருந்து திமிங்கலத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆமாம், ஐஸ்லாண்டும் ஜப்பானுக்காக கிட்டத்தட்ட 14 வருஷத்துல 1505 திமிங்கலத்தை கொண்டிருக்கு. சரி குமார், இப்படி செய்தியே அடுக்கிறியே, தக்கு எங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படி திமிங்கலத்தை கொண்டு இல்லீகலா ஜப்பானுக்கு ஐஸ்லாண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதை பார்த்த ஹேக்கர்ஸ் ஐஸ்லாண்டோட கவர்மெண்ட் வெப்சைட்டை ஹேக் பண்றாங்க. இதுல என்னடா இருக்கு, ஒரு சோசியலிஸ்டா அவங்க பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டு ஒரு நியூஸை விட்டுட்டு போயிருக்காங்க. அது என்ன நியூஸ்னா திமிங்கலத்துக்கு வாயில அதனால நீதி கேட்க முடியல, ஆனா எங்களுக்கு வாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேராநார்மல் ஆக்டிவிட்டி இந்த படத்தை ஆக்சுவலி எப்படி எடுப்பாங்கன்னா உண்மையிலே ஒரு பேய் நடமாடுற வீட்டில் ஒரு ஃபேமிலியை அனுப்பி ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு CCTV கேமரா, ஒரு ஹேண்ட் ரெக்கார்டர் கேமரா, இந்த மாதிரி நார்மலான கேமரா வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் நடக்கிற மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி அந்த டேப்ஸை 1.5 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு க்ராப் பண்ணி படமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. வெறும் 10 லட்சம் போட்டு எடுத்து முடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ரிலீஸ் ஆனதும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை, எல்லாரும் படத்தோட பாதியிலேருந்தே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சாங்க. இந்த ரெஸ்பான்ஸை பார்த்த மூவி டீம் படம் செம்ம ஃப்ளாப் ஆக போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணிச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு எடுத்த படம் 14,07,78,000 ரூபாய்க்கு வசூலாயிருக்கு. அது எப்படி, அதான் எல்லாரும் பாதியிலே எந்திரிச்சு கிளம்பி போனாங்களே படம் பிடிக்கலன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகல, அந்த படத்தில் வர சீன்ஸை பார்த்து பயந்து எந்திரிச்சு போயிருக்காங்க.